ஒலிம்பிக்ஸ் இந்த வார்த்தை ஒவ்வொரு அத்லட்டோட கனவுன்னு சொல்லலாம். அந்த ஒலிம்பிக்ஸ்க்கு எப்படி குவாலிஃபை ஆகிறது, நம்மளால் டைரெக்டாக குவாலிஃபை ஆக முடியுமா, அதே மாதிரி இப்போ நடக்கிறக்க 2021 ஒலிம்பிக்ஸோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேசிக்காக நம்ம ஸ்கூல் அண்டு காலேஜஸில் காம்படிஷன் எல்லாம் நடத்துகிறப்ப கிரவுண்டோட சைஸ் அண்டு எவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குதுங்கிறத பொறுத்து எல்லா ஈவெண்ட்ஸும் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காகவே சர்டைன் மெம்பர்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதோட காம்படிஷன் லெவலும் லோவாக தான் இருக்கும். பட் இதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தோம்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப், ஏஷியன் கேம்ஸ், ஒலிம்பிக்ஸ் இதெல்லாமே பார்த்தோம்னா காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக வந்து ஒரு டீம் வந்து இருப்பாங்க. இதே மாதிரி தான் ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டின்னு தனியாக ஒரு டீம் வந்து இருக்காங்க. இந்த கமிட்டி மூலமாக தான் ஒவ்வொரு ஒலிம்பிக்ஸ்லையும் எல்லா ஈவெண்ட்ஸுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இதில் மெயினான விஷயம் என்னென்னா ஒலிம்பிக்ஸ் ஸ்டார்ட் ஆகிற டேட்லேருந்து பிஃபோர் 1 இயர் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டைம் பீரியடுக்குள்ளே நடக்கிற காம்படிஷனில் ஒலிம்பிக் குவாலிஃபிகேஷனுக்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம கொடுத்தோம்னா டைரெக்டாக வந்து குவாலிஃபை ஆக முடியும். பட் இங்கே மெயினான விஷயம் என்னென்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அஃபீஷியலான ஒரு கமிட்டி வந்து இருப்பாங்க. அந்த கமிட்டி மூலமாக நடத்தப்படுற காம்படிஷனில் நம்ம பர்ஃபார்ம் பண்ணி அந்த டைமிங்ஸ் வந்து ரீச் பண்ணால் தான் ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து குவாலிஃபை ஆக முடியும். சப்போஸ் பிஃபோர் 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம கண்ட்ரியில் நடக்கிற ஃபெட்ரேஷன் கப், கிராண்ட் பிக்ஸ் அண்டு நேஷ்னல் கேம்ஸ் இந்த மாதிரி தான். இதில் ஸ்டேட் மீட்டும் எலிஜிபிளானு கரெக்டாக தெரியல, சப்போஸ் யாருக்காச்சும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஃபன்னான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஊரில் நடக்கிற அன்அஃபிஷியலான காம்படிஷனில் யாராவது ஒருத்தர் வேகமாக வர்ற வீடியோ கிளிப்ஸ் இருந்தால் போதும், உடனே உசேன் போல்ட் வேகத்தை மிந்தி விட்டார்னு சொல்லி யூடியூப் பண்ணி டிவி நியூஸில் எல்லாம் போட்டுருவாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா சப்போஸ் நம்ம ட்ரைனிங் பண்ணுறப்ப ஏதோ ஒரு நாள் நம்மளை அறியாமல் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக கொடுத்து வேர்ல்டு ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணுறேன்னு வச்சுக்கிட்டாலும் அதுக்கான வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே இருந்தாலும் அஃபீஸில் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கும் இந்த கேள்வி ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. ஓகே, ஃபைனலாக ஒலிம்பிக்ஸில் ட்ராக் அண்ட் ஃபீல்டுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒரு நாட்டை சேர்ந்தவராக இருக்கணும். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் டைமிங்குள்ளே நடக்கிற அஃபீஷியலான ரேஸில் நம்ம அந்த டைமிங்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கணும். தென் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, ஏஜ் அண்டு பர்ஃபார்மன்ஸில் எதுவும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஒலிம்பிக்ஸ்க்கான மேக்ஸிமம் ஏஜ் வந்து எதுவும் சொல்லலை, பட் மினிமம் ஏஜ் வந்து 16 இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மந்த் டோக்கியோவில் நடக்க இருக்க ஒலிம்பிக்ஸ்க்கான ட்ராக் அண்ட் ஃபீல்டோட குவாலிஃபிகேஷன் தான் இது. உங்களுக்கு டைம் இருந்தால் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் எந்தெந்த ஈவெண்ட்டுக்கு எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வர இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே எனக்குமே தெரியாது. நானும் இப்போ தான் எல்லாமே சர்ச் பண்ணேன். சப்போஸ் எதா தப்பாக இருந்தாலோ உங்களுக்கு வேறு டீட்டெயில்ஸ் எதாவது தெரிஞ்சாலோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஈவெண்ட் எதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.